ஆதிஷ்யேந்திரியே பிரதிஷ்டதி. சகல பாக்கியமும் வேணும். ஏத தர்மசாஸ்திர பரிபாலன சபா விசேஷ உபன்யாசம் ஸ்மிருதி சந்தேசம் தர்மசாஸ்திர செய்திகள். ஒரு வருடத்துல 12 மாதங்களும் நமக்கு ஏதோ ஒரு வழியில விசேஷம் தான். சூன்யமான மாதமே நம்மள்கிட்ட கிடையாது. 365 நாளும் நமக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும். அட்லீஸ்ட் 30 நாளை கூடையாவது ஒரு விசேஷம் இருக்கும். நாம விசேஷத்தை எப்படி சொல்றேன் தெரியுமோ? சதுர்த்தினா சங்கடகர சதுர்த்தி ஆச்சு, வந்துட்டாது இல்ல. உடனே சக்தினா சக்தி உபவாசம் ஆச்சு. ஏகாதசி ஏகாதசி உபவாசம் ஆச்சு. பிரயோதசியில பிரதோஷம் வந்தது. அமாவாசையில தர்ப்பணம் வந்தது. பௌர்ணமியிலே விரதம் வந்தது. இப்படி எல்லாமே நம்ம எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் கொண்டாடுற நாள் தான் வச்சிருக்கோம். இதுல விசேஷமா என்ன தெரியுமா? ஆடி மாசம் ஆடி இருக்கு. அந்த ஆடிங்கிறது தமிழ்ல சொல்ற என்னுடைய தாத்பரியம் ஆஷாட மாசம். ஆஷாட எங்களை எழுத்த தமிழ்ல மாற்ற போது அது ஆடி ஆயிடுத்து. சா கிடையாது, சா கிடையாதா கூட எங்களுக்கு அப்படின்னு பெருமை அடிச்சிருந்து சா இல்லைங்கிறத கவலைப்படுறது இல்லை. அதனால ஆஷாட என்கிற இதுல ஆடி அப்படின்னு மாசமாயிருக்கு. அந்த 30 நாளும் நாம வந்து அந்த ஆடி மாசத்துல ஆஷாட மாசத்துல எல்லா விதமான இடையூறும் விலகறதுக்கு கணபதி ஆராதனம் பண்ணுவோம். அதோட நிற்க மாட்டோம். குலதெய்வத்தை ஆராதனம் பண்ணுவோம். சிலவருக்கு வெங்கடாஜலபதி குலதெய்வம் வரும், சிலவருக்கு அம்பாள் குலதெய்வம் வரும், சிலவருக்கு சுப்பிரமணியம் குலதெய்வம் வரும். இதெல்லாத்தையும் ஆராதனம் பண்றதுக்காக ஒதுக்குவோம். வெள்ளிக்கிழமை 4 வரும். அதனால என்ன செய்வோம் தெரியுமோ? 4 வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை வேணும். அது கொச்சப்பட்ட வெள்ளிக்கிழமை எல்லாம் பொண்டுகளுடைய சம்பிரதாய சித்தமான ஆச்சாரமே தவிர அதுக்கும் சாஸ்திரத்துக்கும் ஸ்நான பிராப்தியே கிடையாது. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வார வாரம் வரதுதானே, அதுக்கு ஒச்சப்பட்ட வெட்டப்பட ஒன்னும் சத்தியத்தே இல்லை. இவா சௌரியத்துக்காக அது ஏதோ பண்ணிட்டு இருக்கா? அது அவளுடைய அச்சானத்துல விளைஞ்சதான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையெல்லாம் நீ மாத்த வேண்டாம். அது அப்படியே அவள் கடைபிடிக்க சொல்லுவோம். அதுக்கு சோல்ஸே வேண்டாம், அவசியம் இல்லை. ஏன்னாங்கிறது அந்த மாதிரி பண்றவாள் அச்சானத்தை நீ விளக்கி கொடுத்துருக்காரே சொல்லுவார். அதனால அது குழக்கத்தை பண்ணுவா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. அந்த வெள்ளிக்கிழமை விக்னேஸ்வரன் நினைச்சுதான் பண்றான். மாவளக்கு போடுவான், அது அம்பாள நினைச்சு. அம்பாளுக்காகத்தான் அந்த மாவளக்கு நடக்கிறது. அந்த மாவளக்க ஒருக்க அம்பாளுக்கு போட்டு பழகினா ஏதோ சில சம்பிரதாயங்கள் சில பொம்மநாட்டுகள் அதை முருகனுக்கும் போட்டா சரி எடுத்துக்குவோம் பா. அதெல்லாம் போயாச்சு, வெங்கடாஜலபதிக்கும் போட்டா சரி எடுத்துக்குவோம் பா. வாஸ்தவமா தீபம் ஏத்தர்னு சொல்றது முருகனுகிட்டையும் வருது, வெங்கடாஜலபதியிட்டையும் வருது, அம்பாளுகிட்டையும் வருது. ஒரு இடத்துல பண்றதும் அதே எண்ணம் இன்னொரு இடத்துலயும் தாவறது. அதுக்கு சோல்ஸ் ஒன்றும் இல்லை. அவளுடைய சம்பிரதாயம் தான் சோல்ஸ். அவளுடைய அஜ்ஞானத்துல வளர்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய அத திடம் இருக்க அது அதுல சொல்றது, அது தப்பே இல்லை. அந்த மாதிரி பண்ணுவா. அதனால மாவிளக்கு போடுறதுங்கறத அந்த மாவிலே விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணி அம்பாளுடைய பூஜை எல்லாம் முடிஞ்சோன்னு அந்த மாவு மாவை பிரசாதமா எடுத்திருந்தா அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு நேரடியா வந்துடுச்சு என்கிற நம்பிக்கை அத்தனை பேருக்கும் உண்டு. இதா எப்படி சொல்லுவா தெரியுமோ? எல்லா நாளும் ஆடியில ஒசத்தி தான். வெள்ளிக்கிழமை மட்டும் ஒசத்தி இல்லை. வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பிரதானம். பிருகுவாசரே, அந்த பிருகுவாசரத்துல அம்பாளுக்கு பிராதானியமா வச்சுருக்கோம். பொதுவாகவே நம்மள்கிட்ட ஒரு நம்பிக்கை உண்டு. வெள்ளி செவ்வாய் ஸ்திரீகளுக்கு பிரதானம்னு வச்சுப்போம். அதனாலதான் பழைய காலத்துல அந்த எண்ணதேசு காலம் முழுவதும் சனி புதன்ல புருஷன் எண்ணதேசு பண், வெள்ளி செவ்வாயில பொம்மநாட்டில் எண்ணதேசுப்பால் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் முன்னே இருந்தது. இதெல்லாம் சம்பிரதாய சித்தமான ஆசாரத்துல வந்ததை தவிர சாஸ்திரத்துக்கோ தர்மசாஸ்திரத்துக்கோ யாதொரு சம்பந்தமும் இல்லை. ஆனா உண்டு. எப்படி தெரியுமோ? அந்த சம்பிரதாயம் வாயிலாக நமக்கு குலதெய்வத்தையோ
அல்லது நிரந்தரமா எந்த தெய்வத்தினுடைய நமக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த தெய்வத்துக்கு இந்த நாள்ல ஒரு ஆராதனை பண்ணி அந்த ஆராதனையினால குடும்ப சேமத்தை வளர்த்திட்டு செழிப்பான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் போடுறோம் பாத்தியா. அதனால அது அஞ்ஞானத்துல அதிர்ஷ்டமானா கூட அந்த நம்பிக்கை இருக்க அது பூர்ண பலனை நமக்கு எல்லாரும் கொடுக்கறது. இப்படி வாணும் சில இடத்துல எப்படின்னா கேரளா மாதிரி இருக்கிற இடத்துல என்ன அந்த ஆடி மாதம் வந்துவிட்டா மழவே ஆரம்பிச்சுடும். ஒரு காரியம் வெளியில போக நடக்காது. ஒரு பகவானை ஆராதனை பண்றதுக்கு இருக்காது. அதனால வீட்டிலேயே உட்கார்ந்து சாயங்கால வேளையில தேவி ஆராதனை பண்றது பகவத் சேவையை சொல்லி காத்தால கணபதி ஆராதனை பண்றது நேரத்தை இருந்து சாயங்காலம் தேவி ஆராதனை பண்றது அப்படின்னு அந்த போதை நல்ல போதா போக்குறதுக்கு ஈஸ்வர ஆராதனையில நாம விடுறது உண்டு. அப்படி சில இடத்துல உண்டு. அதனால இதுலேருந்து தெரியறது நமக்கு இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் கேரளத்துல இருக்கவா பண்ணிட்டு இருக்கா. அது பிராமணா மட்டும் இல்லை, பிராமண எதிராலும் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் சொல்ல போனா கேரளத்துல அத்தனை பேரும் ராமாயண மாசம் அப்படின்னு ஒன்னாம் தேதி ஆனவன ராமாயண பாராயணத்தை பண்ணிட்டு இருக்கா. பிராமண எதிராள அத்தனை பேரும் அதுல பக்தியோட இருக்கும். அதனால மழை பெய்ஞ்சி ஒரு இடத்துலயும் போக முடியாமல் காரியங்களுக்கு எல்லாம் விக்னம் வருதுனால எல்லாத்தையும் தள்ளி போட முடியற போது அந்த அந்த சந்தர்ப்பத்தை பகவத் விஷயமாக பக்தி விஷயமா இருக்கிற சிந்தனையை வளர்த்தி விட்டு ஏகாகிருதையோட ஈஸ்வர ஆராதனத்தில் திருப்பி விடுறதுன்றது ஒரு நல்ல எண்ணம், நல்ல இது. அதில் சேர்ந்ததுதான் இந்த நம்ம ஊர்லயே ஆடி மாசத்துல பண்ணக்கூடியதான விளக்கு வைக்கிறது மாவிளக்கு வைக்கிறது எல்லாம் அதுல சேர்ந்ததுதான். அதெல்லாம் அங்க வைக்கிறோம் சொன்னதுக்காக எங்க போனாலும் மாவிளக்குலயே வச்சிருந்த காரியத்தை நடத்த விட முடியாது. அம்பாளுக்கு விளக்கு அம்பாள், ஜோதிஷ அம்பாள், மாவும் அம்பாள், அதுல இருக்கிற தைலமும் அம்பாள், எல்லாம் அம்பாள் நிதி நிதியா நினைச்சு பாக்கிறோம். ஒரு தடவை ஒரு தெய்வத்துக்கு வச்சாச்சுன்னா அதே விளக்க எல்லாருக்கும் வைக்கிறானே. நம்ம புத்தி அப்படித்தானே போகும். அந்த ரீதியில் ஒரு மாத்திரம் வந்திருக்கே தவிர வாஸ்தவமா இதெல்லாம் சாஸ்திரிய சம்பந்தமான விஷயமே இல்லை, சம்பிரதாய சித்தம். சம்பிரதாயத்தை நாம ஏற்றுக்கணும்னா அது ஒரு சாஸ்திரம் பண்ணவே. அதனால ஏதாவது வேத எப்போ வேதத்தை எப்போ மத்தியம் பண்ணு பகவானை என்னைக்குன்னு நினைக்கின்னு சொல்றாரு இல்லையோ இப்படி சொல்லும் தர்மசாஸ்திரம். பகவதி பக்தி கர்மணி ஸ்ரத்தா, பகவான் கிட்ட உனக்கு பக்தி வேணும், கர்மாவிலே உனக்கு ஸ்ரத்தா வேணும், பிடிப்பு ஒட்டுதல் கர்மாவில இருக்கணும், பகவான் கிட்ட பக்தி இருக்கணும், பஜனம் அது ரெண்டும் இருந்தால்தான் கரெக்டா வரும். அதனால பகவத் பக்தி கர்ம ஸ்ரத்தி ரெண்டே ஊற்றத்துக்கு இத்தனை சம்பிரதாயங்களும் பயன்படுறது. அதனால அதுல தர்மசாஸ்திர சம்பந்தமும் அதுல இருக்கு. பகவத் பக்தி இல்லையா நம்ம எப்படி இருக்க முடியும்? நம்ம மைண்டு அலமோதியது ஒண்ணுமே இல்லாத எல்லா விதமான சிந்தனையிலையும் போட்டு குழம்பி ஜீவிதத்தையே பாலைவனமா மாத்திர மாறி மாறுமே. அது சோலைவனமா மாத்திர மாறும்னா பகவத் பக்தி மாறும். கேவலம் பக்தி மட்டும் இருந்தா போறாது மனசுக்கு. சரீரம் எப்பவும் திட மாத்திரமா இருந்து எந்த செயல்பாடுலையும் தொடக்கம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன வேணும்? கர்மணி ஸ்ரத்தா, கர்மேந்திரியங்கள் தான் வேலையை செய்யணும். அப்ப அதுல சர்தை பிடிப்பும் வேணும். இது ரெண்டும் நிரந்தரமா அவசியம். தர்மசாஸ்திரத்துல ஒவ்வொரு ரிஷிகளும் அடிச்சு சொல்லி நம்மளுடைய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துறது வச்சிருக்கா. அந்த ரெண்டையும் நம்ம அறியாமலேயே இந்த மாதிரி ஆடி மாசத்திலையும் சூன்ய மாதங்களையும் பண்ணக்கூடியதான எல்லா விதமான சடங்குகளும் நம்ம அறியாமலேயே சரீரத்துக்கும் மனசுக்கும் பக்குவத்தை கொடுத்து திடகாத்திரமா பண்ணி அளவாயாத வரத்தை ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சு அதனால ஏற்படுற நிம்மதியை வளர்த்திக்கிறதுக்கு பயன்படுறதுனால. அதனாலதான் தர்ம மாசத்துல பூஜை பண்றது நம்ம வச்சுருக்கோம். உத்தராயணத்துக்கு முன்னாடி முதல் மாசம் அங்கேயும் கார்த்தால் நடத்தா விசேஷ பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்கெல்லாம் நம்ம மனசு அளவாஞ்சு கஷ்டப்படுறதோ அதெல்லாம் நல்ல வழியில பகவத் பக்தியில திருப்பறதுக்கு இந்த மாதங்கள்ல வரக்கூடிய விசேஷங்கள் சம்பிரதாய சித்தமா இருந்தாலும் சாஸ்திர சம்மதமாவே அது வந்திருக்கிறதுனால இதெல்லாம் மூட நம்பிக்கை நினைச்சுட்டு எல்லாரும் வைக்காரு கொண்டு தான் பண்றாங்க அப்படி கிடையாது. அதனால ஆடி மாசத்துல நிரந்தரமா பகவத் பக்தியை தொடர்றதுக்கும் அனுஷ்டானத்தை வளர்த்துறதுக்கும் வச்சுக்கணும். பகவத் பக்தி எப்படி செலுத்துறது? அனுஷ்டானம் வழியா தான் செலுத்த முடியும். சரீரத்தினுடைய சேஷ்டா வழியா தான் பகவத் பக்தி வரும். கையை கூப்பி வழங்கணும்னா கையிலே ஒன்னா சேர்க்கணுமே.
அசுரம்னா காலால நடக்கணுமே, நமஸ்காரம் வந்ததுன்னா கீழே வேணவே, அசுரம் வந்ததுன்னா கையை உபயோகப்படுத்தணுமே, சந்தனம் விடணும்னா கண்ணு தெரியணுமே. இப்படி கர்மேந்திரியத்திலும் ஞானேந்திரியத்திலும் நிரந்தரமான அனாயாசமான ஒரு பலத்தை உண்டு பண்ண, அனாயாசமான சேஷ்டைகளாலேயே பலத்தை உண்டு பண்ணக்கூடிய சப்தஜாபம் எல்லா மாதங்கள்லயும். அது ஆடி மாதம் ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்துல அம்பாளுக்கு ஆதாரத்துல நமக்கு அம்பாள் ஆராதனம் பண்ணா நம்முடைய மனசு சிரமம் இல்லாமல் கஷ்டப்படாமல் தேவையில்லாத சிந்தனையில மாட்டிக்காமல் எல்லா விதமான தப்பான வழியிலிருந்தும் மனசை திருப்பி ஏகாகிரதைக்கு வழிவகுத்து என்னைக்குமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம அனுபவிக்க நிற்கும் அது. அதனால அப்படி ஒரு பெரிய தத்துவம் அடங்கி இருக்கு. அதனால கொச்சப்படுத்தாத ஆடி மாதத்துல சர்வ காரியத்தையும் பண்ணுங்கோ. அத்தனை சுமங்கலிகளும் அத முதல்ல எடுத்துக்கணும். ஏன்னா புருஷன் இருக்கான் பாரு, அவன் எல்லாம் பழைய காலம் மாதிரி உற்சாகமா தர்மம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் லோகத்துல ஜனசம்பாதனத்துல உள்ள நுழைஞ்சாச்சு சொன்னோட லோகத்தை மறந்து விடுறான். அவனுக்கு மூணு தான் தேவை, ஊழல், உறக்கம், உடல் உறவு. அதனால அதிலேயே வாழ்ந்து 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 அதிலேயே ஜீவனத்தில் முடிச்சுக்கிறான் என்பவர் அதுக்கு மேல ஏறி வரவே இல்லை. அதனால அவாளங்க அதுல ரொம்ப ஈடுபட மாட்டான், அதுலயே ரவுண்ட் அடிச்சிருந்தா எந்த மூலையில எந்த இடத்துல என்ன வேலை இருந்தாலும் லோகத்துல அங்கே எல்லாம் போய் நான் வேலை செய்து வரேன் சொல்றேன். தசடு வேலை செய்து வந்ததோ உன் வேலையா? அதுல கிடைக்கக்கூடிய தனசம்பாதனத்தில் நீ சரி பண்ணிட்டு வேலை. அதனால எங்கோ போய், அதனால இந்த மூணு மட்டும் என்னைக்கு இந்த புருஷன் பிடிச்சிருக்கானோ அன்னைக்கு அதன் தெளிவா வந்து பக்தியோ அல்லது கர்மாவோ அவன் பண்றதுக்கு வரவே மாட்டார். அவனுக்கு பகவத் பக்தியும் வராது, கர்மாவில சக்தியும் வராது. அந்த குறையை நகர்த்துறதுக்கு நீங்கிற பொண்ணுகள் அத்தனை பேரும் இந்த ஆடி மாதத்துல இந்த பூஜையும் இதையும் பண்ணணும். அவன் பார்த்து பார்த்தாலும் தெரிஞ்சவன் அவனை திருத்தத்துக்கு ஒரு பெரிய வழி இந்த காலத்துல. அதனால மறக்காத ஆடி மாதத்துல மாவிளை சேர்த்து வச்சு இதெல்லாத்தையும் பூஜை எல்லாம் பண்ணுங்கோ. அது உங்களுக்கு சேயத்தை கொடுக்கும். நாளைக்கு இன்னொரு சப்ஜெக்டோட மறுபடியும் உன்னை சந்திக்கிறேன். காத்து இருக்கு.